ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக் செட்டிநாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் மிளகாய் சட்னி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு உலக்களவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து இப்படி தலையை தட்டி எடுத்துக்கணும். அதில் ஒரு கப் அரிசிக்கு நம்ம உளுந்து எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி அரிசியை தலை தட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி உளுந்தை வந்து குமியலாக வைக்கணும். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குமிச்சலாக வச்சு ஒரு கப் முழுசாக அளந்துக்கணும். நம்ம இப்போ வைக்கிறச்ச கொஞ்சம் செதறும், பரவாயில்ல, இந்த கேப்பில் உள்ளது தான் செதறி இருக்குது. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு இதை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கலைஞ்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது இப்படியே ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா உளுந்தெல்லாம் ஊறி நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். உங்ககிட்ட கிரைண்டர் இல்லை அப்படின்னா மிக்சிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் கிரைண்டரில் சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு அதிகமாகவே கிடைக்கும். அதனால் நான் இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிட்டு வரப்போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு கிரைண்டரில் போட்டாச்சு. மாவு அரைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு மிளகாய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 தக்காளியை அந்த நடுப்பகுதியை கீறிட்டு சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், அதையும் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ சட்னி அதில் சேர்த்துக்குவோம். இப்போ சட்னியை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும். நல்லா நைஸாக இடியாப்ப மாவு மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு மாவு வந்து நைஸாக இருந்தால் தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பணியாரம் சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ அதில் ஒரு பணியாரமாக ஊற்றலாம். தீ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. மிதமான தீயில் இருந்தால் தான் பணியாரம் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பணியாரம் ஊற்றின 1-30 செகண்ட்ஸ்லேயே வந்து பணியாரம் நல்லா மேல் எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுல தான் பணியாரம் சூப்பராக இருக்கும். இப்போ மேல் எழும்பி வந்த உடனே நம்ம அதை திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு 1-30 செகண்ட் வரை இருந்தால் போதும், இந்த பணியாரம் அதுக்குள்ளே வெந்துடும். தீ அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேல் எழும்பி வரும், ஆனால் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாம். ஊற்றின உடனே எழுந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பணியாரத்தை சுற்றிலும் வளைய வளையமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பணியாரம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். மெயினாக இதுக்கு வந்து மாவு பச்சரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இன்னொன்று, ரொம்ப நேரம் வந்து நம்ம அரிசியை ஊற வைக்கக்கூடாது. 40-50 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு செஞ்சோன்னா அப்போவும் எண்ணெய் குடிக்காமல் வரும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த பணியாரத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியுது, நல்லா சுற்றிலும் வளைய வளையமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரியே எல்லா பணியாரத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். செட்டிநாடு கல்யாணங்கள்லேயும் விசேஷங்கள்லேயும் கண்டிப்பாக இந்த வெள்ளை பணியாரம் மிளகாய் சட்னி இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.